லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சந்திரமுகி பாட்டு. செப்டம்பர் 28 வெளியாகும் இத்திரைப்படத்தை உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள். கோடநாடு கொலை கொள்ளையில் இபிஎஸ் ஐ தொடர்பு படுத்தி பேச அமைச்சர் உதயநிதிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தடையை விதித்திருக்கிறது. அமைச்சர் உதயநிதிக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடையை விதித்திருக்கிறது. கோடநாடு கொலை கொள்ளையில் இபிஎஸ் ஐ தொடர்பு படுத்தி பேச அமைச்சர் உதயநிதிக்கு தடை விதித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் முகேஷ். முகேஷ், எந்த வழக்கின் அடிப்படையில் இந்த உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவு போட்டிருக்காங்க? அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடந்த மாதம் வெளியிட்டிருந்த ஒரு ட்விட்டர் பதிவில் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோடநாடு கொலை கொள்ளை வழக்கிலும் ஊழல் வழக்கிலும் தொடர்பு பற்றி பேசியிருந்தார். இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்திருந்த ஒரு உரிமையல் வழக்கு வந்து நீதிபதி மஞ்சுளா முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண் அதிமுக பொதுச் செயலாளராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் வந்து எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் வந்து அரசியல் கட்சியின் அறிக்கைகள் வந்து வெளியிடும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் வெளியிடும் பொழுது உண்மைக்கு புறமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் என்றும், கோடநாடு கொள்ளை வழக்கில் இதுவரை ஒரு விசாரணைக்காக கூட தான் அழைக்கப்படாத நிலையில் தன்னை பற்றி அவதூறு கருத்து வெளியிட்டிருக்கிறார் என்றும், அதே சமயம் அந்த கருத்துக்களை வெளியிடுவதற்கு நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஊழலுக்கு குற்றச்சாட்டு வந்து தன் மீது அளித்த திமுக அளித்த மனு மீது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஊழல் வழக்கிலும் தான் வந்து எந்த விதத்திலும் தொடர்புபடுத்தாத நிலையில் வந்து அது குறித்தும் பேசியிருப்பதாக உதயநிதிக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி ஆர் என் மஞ்சுளா, அரசியல் கட்சியின் அறிக்கைகள் வெளியிடும் போது வழக்கமாக ஒன்றுதான் என்றாலும் அது தனிப்பட்ட முறையில் அவதூறாக இருக்கும் பொழுது அது போல மேற்கொண்டு பேசாத வகையில் தடை விதிப்பது அவசியம் என்று கூறி இந்த இடைக்கால தடை விதித்திருக்கிறார். 2 வார காலத்திற்கு இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு இடைக்கால தடை விதித்துள்ள நீதிபதி வழக்கு குறித்து உதயநிதி ஸ்டாலின் பதிலளிப்பதற்கும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார். கட்சிகள் சார்பாக அமைச்சர்களுக்கு ஏதேனும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கா இது சம்பந்தமா? இந்த வழக்கு பொறுத்தவரை வந்து ஒரு தனிப்பட்ட 2 நபர்களுக்கு இடையேயான ஒரு வழக்காக தான் நீதிமன்றம் தொடரப்பட்டிருக்கிறது. அதாவது அதிமுக பொதுச் செயலராக இருக்கக்கூடிய பழனிசாமி, அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு. எனவே அவர் தன்னை பற்றி பேசுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றுதான் கோரிக்கை வைக்கப்பட்டது. அது தொடர்பான இடைக்கால உத்தரவை தான் தற்போது நீதிபதி மஞ்சுளா பிறப்பித்திருக்கிறார். அரசியல் கட்சியினருக்கு பொதுவான அறிவுறுத்தல் தொடர்பாக எந்தவித உத்தரவையோ கருத்தையோ நீதிபதி பதிவு செய்யவில்லை. விவரங்களுக்கு நன்றி முகேஷ். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சந்திரமுகி பாட்டு. செப்டம்பர் 28 வெளியாகும் இத்திரைப்படத்தை உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள்.